ஸ்டுடியோஸ் சார்பாக அஞ்சி நடுங்கிட இந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீதர் நான். என்னுடைய இயக்குனர்கள் வந்து ஆர் பாலு டைரக்டர், ஜனநாதன் மறந்து போனாங்க, அவங்களுடைய அசிஸ்டன்ட் நான். மாறன் என்னுடைய நண்பர், ஒரு கதை நல்ல கதை இருக்குது சார், அதை பண்ணணும் அப்படின்னாரு. கான்செப்ட் கேட்டான், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, உடனடியாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். யோசிக்காமல் உடனே பண்ணலான்னு சொன்னார். எங்களுக்கு மிகப்பெரிய பலமே தலைவர், அவங்க வந்து இப்போ எல்லா சின்ன படங்களுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க, அன்பு செல்வன் சார். அது மாதிரி அனைத்து இந்திய பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுபாஷ் சார் அவங்க இருக்காங்க, கபடி வீரன் தயாரிப்பாளர் நடிகர் அரசு அதிரடி அரசு இவங்க இருக்காங்க. என்னுடைய டோட்டல் டெக்னீஷியனுடைய பலம், நான் எந்த படம் பண்ணாலும் அவங்கள கண்டினியூட்டியாக என்னுடைய டெக்னீஷியனை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்களுடைய கூட்டணி அமைப்பு தான் என்னை வெற்றியே கொடுக்க போகுது. மாறன் வந்து இதில் தயாரிப்பாளராகவும் ஹீரோவாகவும் பண்ணுறாரு, கதை வசனமும் அவர் தான். ஒரு நல்ல கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வெளிவர்றதுக்கு எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய உதவியாக இருப்பார். ஃபினான்சியர் சார் அசோக் லோதா சார் அவங்க இப்போ இங்கே இல்லை, இவ்வளோ நேரம் இருந்தாங்க, அவங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்காங்க. இதில் வந்து ஸ்டண்டு காட்டுராஜான்றவர் நம்ம சூப்பர் சுப்ராய மாஸ்டருடைய அசிஸ்டண்ட்டு, பவர் சிவா டான்ஸ் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், அதுக்கப்புறம் டாக்டர் செல்லையா பாண்டியன் சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க, எல்லா சாங்ஸும் சூப்பராக வந்திருக்கு. இதில் பெரிய பலம் பிஆர்ஓ செல்வரகு சார். ஸோ எல்லோரும் சேர்ந்து இதில் பண்ணுறோம். எடிட்டிங் வந்து லெனின் சந்திரசேகர்னு ஒரு புது பையன் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும்ன்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கோம். இங்கே வந்திருந்து எங்களுக்கு உதவிய ஊடக நண்பர்களுக்கும் ப்ரெஸ் பீப்புள்ஸுக்கும் மனங்கனிந்த நன்றி. அவங்க தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமே. எங்கள் படம் வெளிவந்து வெற்றி பெறணும்னா மீடியாஸ் தான் எங்கள் முக்கிய காரணமாக இருக்கும். இந்த அஞ்சி நடுங்கிற படத்துடைய டைரக்டர் என்னுடைய நண்பர் ஸ்ரீதர். இந்த படத்தை வந்து என்கிட்ட சொன்னார், அண்ணா அது மாதிரி அஞ்சி நடுங்கிறங்கிற ஒரு படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. அதோட ஹீரோ யாருன்னு கேட்டேன், வேலாய் தான், இப்போ வந்து மாறன் பேரை மாற்றிருங்க அப்படின்னாரு. தயாரிப்பில் அண்ட் ஹீரோ கேட்டேன், ஏன் அஞ்சி நடுங்கிற பேர் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஹீரோக்குள்ள ஒரு டெப்த்தாக இருக்கே அப்படின்னு. இல்லைண்ணா எல்லா பக்கமே கேட்டோம், யாரும் காய்ச்சி கொடுக்க மாதிரி இல்லை. சரி எல்லா பக்கம் அஞ்சி நடுங்கிற மாதிரி நம்ம டைட்டில் நம்மளே பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, ரொம்ப அருமையாக இருக்குது டைட்டில், தைரியமாக எப்படி எல்லோரும் கீழேருந்தா எல்லாம் மேலே வந்து தான் வந்து அஞ்சு நடிங்க வந்திருக்காங்க, இனிமேல் நம்மளால் மாற அஞ்சு நடிங்க வரட்டும், நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே படத்தை பதிவு பண்ணி உடனே இது பண்ணி மறு ரெண்டு நாள்லேயே படத்தை இன்றைக்கி போய் போட்டு இன்றைக்கி உங்கள் முன்னிலே நாங்கள் பேசுகிறோம். இந்த படம் செல்லையா பாண்டி, இந்த படத்தோட மீசர் வந்து செல்லையா பாண்டி, அவர் கன்னடாவிலேருந்து வந்திருக்காரு, அவர் ரொம்ப அவர் தான் அவர் ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணி தரேன்னு சொல்லி கன்னடாவிலேருந்து வந்திருக்காரு. பாருங்க இப்போ சினிமாவில் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு கன்னடாவிலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காருன்னா அமெரிக்கா அமெரிக்கா கன்னடம்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான் அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்குன்னா, இப்போ சினிமா எந்த அளவுக்கு ஒரு முகத்தோடு அவர் வந்திருக்காருன்னா, இந்தமாரி தான் ஒவ்வொரு மனிதனும் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒவ்வொரு வளர்ச்சி அடைகிறாங்க. அந்தமாரி இந்த மீசர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஓடணும், வெற்றியை அடையணும். அதுமாதிரி இந்த வந்திருக்க அனைவரும் இந்த ஊடகத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த அஞ்சு நடிக்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லி மீண்டும் ஒருமை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து ஆக்ஷன் பேஸ்டு த்ரில்லர், எக்ஸ்பீரியன்ஸ்டான டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லாக ஸ்டண்ட்டு அதிகமாக எடுக்கிறோம். இசை வந்து ஆல்ரெடி மூணு சாங்ஸ் முடிச்சிட்டோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டாக்டர் செல்லையா பாண்டியன் மியூசிக் டைரக்டர். அனைவருக்கும் வணக்கம், நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் மற்றும் திரைப்பட எடிட்டர். ஒரு அற்புதமான ஒரு டீம் வந்து ஸ்ரீதர் சார் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அன்பு செல்வர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி பெறுங்கிறதுக்கு சார் போல இருக்கிறவங்களாம் ஒரு பெரிய சப்போர்ட் கூட இருக்கிறது. கலை ஆர்வத்திற்கு தூரம் கிடையாது, வயது கிடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவிலிருந்து நமக்கு வந்திருக்கிறார் இசையமைப்பாளர். அவருடைய இசை எல்லாருடைய இதயங்களையும் ஊடுருவி உலகம் முழுக்க பரவும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தளத்தை வந்து இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரும் கதாநாயகனும் மாறன் உட்பட எல்லாரும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்ரீதர் சார் மேலே ஒரு கோபம், அந்த கோபத்தை நான் சொல்லணும். அவர் என்னை அழைக்கும் பொழுது நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், நீங்கள் வரணும், சிறப்பாளையப்பாளராக வரணுன்னாரு. எனக்கு அதுலேருந்து அவர் மேலே கோபம், ஒரு படம் சின்ன படம்ன்றது நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீர்கள், இது மிகப்பெரிய படம், இது ஒரு படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ்லாம் நடித்தாதான் அது பெரிய படம்ங்கிறது கிடையாது. சாதாரண படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது வந்து சிறிய முதலீட்டு படங்கள், பெரிய முதலீட்டு படங்கள் வேணால் சொல்லலாம், நாங்கள் ஒரு சின்ன படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா அவருடைய உழைப்பை பற்றி எனக்கு தெரியும்,
இயக்குனர் ஸ்ரீதர் சார் வந்து என்னுடைய 25 ஆண்டு காலம் நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணவங்க. எத்தனையோ படங்களுடைய வெற்றிக்கு வந்து அவர் காரணமாக விளங்கியிருக்கார். அதாவது மற்ற இயக்குநர்கள், பாலு மற்ற இயக்குநர்களுடைய படங்களுக்கே ஒரு ஒரு முதுகெலும்பாக இருந்து தன்னுடைய கடுமையான உழைப்பால் வந்து அந்த படங்களை வெற்றி பெற செய்த ஸ்ரீதர் சார் அவர்கள், அவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறாங்க, ஃபைனான்சியர்ஸ் வந்திருக்க எல்லோரும் வந்திருக்கிறாங்கன்னும் போது இன்னும் அவருடைய உழைப்பு எப்படி இருக்கும்? அதனால் நான் ஸ்ரீதர் சார்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் ஒரு சின்ன படம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. இது மிகப்பெரிய படம். ஒரு படம் சின்ன படமா பெரிய படமாங்கிறத முடிவு செய்பவர்கள் மக்கள். அந்த மக்களுக்கும் இவர்களுக்கும் பாலமாக இருக்கிறது நம்மளுடைய ஊடகத் தோழர்கள். அதனால் ஊடக நண்பர்கள் அனைவரும் இது போன்ற முதலீடு செய்யக்கூடிய, இப்போ பாருங்கள் அவர் எவ்வளோ ஹீரோஸ் ட்ரை பண்ணாங்க, யாரும் வந்து இந்த டைட்டில் அது இதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு, சரி நாமளே ரிஸ்க் எடுப்போம். அப்போ இப்படிப்பட்ட அவர்களை வந்து பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு பத்திரிகையாளர்களும் நம்ம இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அன்பு சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒரு பின்புலமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். நண்பர் ஸ்ரீதர் சார் உட்பட இங்கே எல்லோரையும் ஒருங்கிணைத்த நம்மளுடைய பிஆர்ஓ செல்வரகு உட்பட இசையமைப்பாளர், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் செல்லையா பாண்டியன். நான் அமெரிக்காவில் மருத்துவராக இருக்கிறேன். இந்த படம் அஞ்சு நடுங்கிட ஒரு அருமையான கதை. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதர் அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா பாடல்களும் நல்லா வந்திருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும். இது பெரிய அளவில் வரும், படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். இதில் பாடகர்கள் யாராவது அறிமுகப்படுத்துறீங்களா, எழுதுறவங்க யாராவது அறிமுகப்படுத்துறீங்களா? அதெல்லாம் இருக்கிறோம். அது இப்போ டீம் கூட தான் கன்சல்ட் பண்ணி செய்யணும். நான் 2 படங்களுக்கு செய்திருக்கிறேன், இன்னும் வெளியே வரல. அது இதுவே முதல் படமாக அமையவும் வாய்ப்பு உண்டு. நிறைய ப்ரைவேட் ஆல்பம் பண்ணியிருக்கேன். நன்றி. அஞ்சி நடிகர் திரைப்படத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து டைரக்டர் அனைவர்களுக்கும், ப்ரொடியூசர் அனைவர்களுக்கும், பப்ளிக்காக வந்திருக்கும் பப்ளிக் அனைவர்களுக்கும், ஆர்டிஸ்ட் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஞ்சி நடிகர் இதை கேப்டன் விஜயகாந்துக்கு வைக்க வேண்டிய டைட்டில், அந்த டைட்டில வச்சுட்டு என்னை வந்து வில்லனா பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வந்து கபடி வீரம் படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கேன். சிறிது சரி எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, நீ தான் இதில் வில்லனா பண்ணணுன்னாரு. சரி நீ சொன்னால் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நடிக்க வந்திருக்கேன். நான் கபடி வீரன் ஒரு படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன், உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அனைவர்களுக்கும் தெரியும். அதில் நான் 5 கின்னஸ் அதில் பண்ணியிருக்கேன், பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிறிதர் சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு ரெக்கார்டு கொடுத்தாருன்னா அதையும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா 5 நடிகிறேன், ஏன்னா ஹீரோவை பற்றி நான் பயந்து தான் ஆகணும். நான் ஒரு மிஸ்டர் இந்தியன் பாடி பில்டரு, கபடி இந்தியன் பிளேயர், 7 கின்னஸ் அதில் பண்ணியிருக்கேன். பைக்கில் 2000 கிலோமீட்டர் கை விட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். எல் முருகன் சார்பில் கையை விட்டு போகிறேன். 2000 டியூப்லைட்ஸ் ஸ்பேர் பாடியில் உடைக்க போகிறேன். ஒரே டயத்தில் 6 கின்னஸ் அதில் இன்னும் 2-3 மாதத்தில் பண்ண போகிறேன். சென்னை போலீஸ்ன்னு ஒரு படம் இப்போ நான் சொந்தமாக பண்ணுறேன். போலீஸு, தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ வெயிட்டுன்னு அந்த படத்தில் காட்டுறேன். அதே மாதிரி 5 நடிகர் என்னையே நடுங்க வச்சுட்டாரு. ஹீரோ கையை பிடிக்கணும், கையை ஒரிஜினலாக பிடிக்கிறாரு. ஏன் நானே ஃபைட் மாஸ்டர்னா சார் பிடிங்க சார், எனக்கு பவர் வேணும், பவர் வேணா என் பவரை காட்டுறேன், அவரு என்ற பவர் காட்டுறாரு. ஸ்டில்லு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு பேருமே ஆக்ஷன் பிளாக் பண்ணி எடுத்த ஸ்டில்லு. இந்த பெருமை வந்து எங்கள் சிறுதர் டேரக்டருக்கு தான் சேரும். அன்பனா பக்கத்தில் இருக்க அதனால பிரச்சனை இல்லை, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிடாப்புல. சிறு சார் டைரக்டர், ஹீரோ சார் வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவை பண்ண நாங்கள்லாம் சொல்லி ஹீரோவை பண்ணுறாப்புல. அவரை ஜெயிக்க வைங்க. யாராரோ ஹீரோவை வரும்போது நீங்கள் நினச்சுன்னா அவரை பெரிய ஹீரோவை ஆக்கலாம். 5 நடுங்கிற அளவுக்கு ஹீரோவை வரணும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், 5 நடுங்கிற வாழ்க, 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 வாழ்க. ஜெய்கின், வணக்கம். 5 நடுங்கிட, 5 நடுங்கிட.